அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான், அல்லது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, தெய்வம் இல்லாத இடமே இல்லை, தெய்வம் இல்லாத இடமே இல்லை. அப்படி ஒரு இடம் இருக்கும் என்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்லை நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடு வந்து மூடியே கிடக்குது, விளக்கேற்றாமல் 3 மாதத்திற்கும் மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது அங்கு இருள் சூழ்ந்துக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப எதிர்மறை ஆற்றல் அங்க குடிக்கொள்ளுதுன்னா தெய்வ ஆற்றல் அங்க இருக்காதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்க மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது. இப்ப நம்ம வீடு எப்பவுமே பூட்டி கிடக்க போறது இல்லைல்ல, ஒரு வீட்டுல வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடு திறந்திருக்கணும், மங்கள ஒலிகள் எப்பவுமே மங்கள ஓசைகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பா அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்க இருக்கும். அதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன இருந்தாலும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தாலுமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம் அப்படிங்கும் போது வீட்டில் வந்துட்டு அதிகமான எனர்ஜி. தெய்வ நடமாட்டம் இல்லை, தெய்வ நடமாட்டம் எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த உலகத்தில் முதல்ல கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கா, இன்பம் துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை வச்சுக்கிட்டே போவோம். எதிரும் புதிருமான கேள்விகள், இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிருமா தான் இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளை நிறைய அடிக்கொண்டே போவோம். அப்படி போகும்போது எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நல்லா தெளிந்த ஞானிகளிடமோ சிவனடியார்களிடமோ கேட்டால் கம்முன்னு போப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதோட விளக்கத்தை வந்துட்டு ரொம்ப அருமையாக ஒரே வாக்கியத்தில் முடிச்சிருவாங்க, கம்முனு போ அப்படின்ட்டு. ஏன்னா நீ உணர வேண்டியது இருக்கு, நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படிங்கிறத விட நீ ஏன் உணர்ந்துட்ட அப்படிங்கும் போது கண்டிப்பாக உனக்கு தெளிஞ்சிடும் அப்படிங்கிறனால அந்த வாக்கியம் வரும். இல்லைன்னா தெளிவாக அவங்க விளக்குவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சாதாரணமாக நம்மளுக்கு வர்றதுக்கூடியது சந்தோஷம் அப்படிங்கிறது நல்லா தெரியும், துன்பம் அப்படின்னா என்னங்கிற அந்த பாகுபாடு நமக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் மறந்து போக வைக்கக்கூடிய ஒரு சூட்சமம் இருக்கிறது. அந்த சூட்சமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு நன்மையோ தீமையோ கஷ்டம் இந்த மாதிரி எந்த விஷயமே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து ரொம்ப அழகாக தன்னோட பாடலில் வந்துட்டு விளக்குறாரு, அதற்கான வழியை சொல்கிறார். என்னன்னா, நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நான் அறிவிச்சையும், நமசிவாயவே நான் அவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படிங்கிற அந்த பாடல் மூலியமாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை, நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து சொல்கிறாரோ அவருக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, எல்லாமே போயிடும். அந்த நமசிவாயங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த பரஞானத்தை அளிக்கக்கூடியது, நான் கற்ற கல்வி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உலகத்தில் வேறு எதுவும் கல்வியே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடியது இந்த நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரம். எனக்கு தெரிந்த கல்வியும் அதுதான் அப்படிங்கிறார். உலகத்தில் வந்துட்டு நிறைய இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அந்த நமசிவாய மந்திரம் மட்டும்தான். அதை சொன்னால் போதும், எனக்கு சகல கல்விகளும் கிடைத்து விடுகிறது, சகல ஞானமும் பெற்று விடுகின்றேன். என்னோட நாக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுதுன்னா அது நமசிவாயங்கிற மந்திரத்தை மட்டும்தான் சொல்லுது, அதை தவிர அது எதுவுமே தெரியாது. நான் தடுமாறினாலும் அந்த உளறல் சத்தத்தில் கூட நமசிவாய அப்படிங்கிறது தான் வரும். அதே போல எனக்கு ஒரு நன்னெறி எது அப்படின்னு காட்டுது அப்படின்னா அந்த நமசிவாய மந்திரம் தான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் இன்ப துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும். எப்போன்னா அந்த நமசிவாயங்கிற மந்திரம் ஒருத்தரோட நாவில் இல்லாத பொழுது, நமசிவாயங்கிற மந்திரம் உன் நாவில் உருவேறி விட்டால், உன் உடம்பு ஃபுல்லாக அந்த மந்திரத்தால் உருவேற்றி விட்டால், அதன் பின்பு இன்பம் ஏது துன்பம் ஏது கஷ்டம் ஏது எதுவுமே கிடையாது. நீ பெற்ற பெரும் கல்வி, நீ பெறப்போகின்ற பெரும் கல்வியை தருவது அந்த நமசிவாய என்னும் மந்திரம். அப்போ நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும், நமசிவாய அப்படிங்கிற அந்த கல்வியை, நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் தன்மை நமக்கு வந்துவிட்டால் இந்த உலக ஞானம் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. ஏன்னா பஞ்சபூதத்தோட சாரம் அது, நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் பஞ்சபூதத்தோட சாரம். அதை தொடர்ந்து நாம் சொல்ல சொல்ல
சகலமும் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க ஐயா. அப்போ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும்ல, இது வரல நம்ம சொல்லலைன்னா கூட நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும்ல. அடியார் பெருமக்கள் இந்த நாமத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த பரஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது உண்மை பரம்பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவானது கிட்டும். அதனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ? ஏன்னா அமைதியாக இருக்கும்போது மனம் கண்டதுக்கு அலைபாயும். அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் பெருமானை நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் நன்னறி காட்டுகின்றார், வழியை காட்டுகின்றார். அவ்வளோதான் இங்கே உள்ள சூட்சம். அப்போ இந்த மந்திரத்தை முறையாக நம்ம பயன்படுத்திக்கும் போது, இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக எல்லா விடயங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி பலனடையட்டும். சொல்லும் பொழுது ஓம் நம சிவாயன்னு சொல்கிறது இன்னுமே உத்தமம் அப்படிங்கிறது சகலரும் அறிந்த ஒரு விஷயம். இந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையானது எப்போவுமே சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒன்று பேச்சு, இன்னொன்று புகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. பேச விரும்பாத மனிதர்களும் இருக்க மாட்டார்கள், புகழ்ச்சியை விரும்பாத மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். மனிதர்களாக இருக்கும்போது இந்த இரண்டும் அவர்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்னும் பொழுது இந்த இரண்டையும் தவிர்த்து விடுவது உத்தமம். எப்படி இரண்டையும் தவிர்க்க முடியும்? இப்போ புகழ்ச்சி அப்படிங்கிறது எனக்கு பிடிக்குது, அப்போ யாராச்சும் புகழ்ந்து பேசும்போது எனது மனதும் சந்தோஷப்படுகிறனா நான் அதை அனுபவிக்கிறேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கும் போது நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவை விட உயர்ந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அப்ப புகழ்ச்சிக்கு உரியவர் அப்படின்னா அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அவரும் அதை விரும்புவதில்லை. புகழ வேண்டும் என்று நினைத்து விட்டார், அவரை புகழ்ந்து பேசுங்கள், மனதார புகழ்ந்து பேசுங்கள். இப்படி ஒரு ரம்யமான இயற்கையை படைத்ததற்காக அவரை புகழ்ந்து பேசுங்கள், இப்படி ஒரு அங்கங்களை கொடுத்ததற்காக அவரை புகழ்ந்து பேசுங்கள். இந்த மாதிரி புகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சுதான், நீங்கள் இறைவனை புகழ்ந்து பேசுங்கள், நீங்கள் பக்குவப்படுவீர்கள். அதே போல பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம். பேச்சை விரும்பாத மனிதர்கள் உண்டா? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகம், அளவாக பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொஞ்சம் குறைவு, பேச்சை தவிர்ப்பவர்கள் சுத்தமாக குறைவு. இதில் யார் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கும் போது பேச்சை சுத்தமாகவே நிறுத்தி கொண்டவர்கள். அதுக்காக பேசாமையே இருக்க முடியுமா அப்படின்னா, ஞானம் அடைந்தவர்கள் பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூட்சமம். ஏன் பேச பேச உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது குறைகிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதிகமாக பேசும் பொழுது, நிதானம் இல்லாமல் பேசும் பொழுது நமக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வந்து சேர்கின்றன. நம் பேச்சின் காரணமாகவே துன்பம் ஏற்படுகிறது, நம் பேச்சின் காரணமாக சிக்கல்கள் ஏற்படுகிறது, நமது பேச்சின் காரணமாகவே எல்லாவித வில்லங்கங்களும் ஏற்படுகின்றன. இது வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். தேவையான இடத்தில் பேச வேண்டும், மனிதர்களாக இருப்பவர்கள் தேவையான இடத்தில் பேச வேண்டும், தேவையில்லாத இடங்களை தவிர்த்து விடுதல் உத்தமம் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கணும். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஞானிகள் மனிதர்கள், இந்த இடத்துல ஞானிகள் பேசுவதே இல்லை, மனிதர்கள் பேசிக்கொண்டே தனது வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். பேச்சை கட்டுப்படுத்தும் பொழுது இந்த இயற்கையை கவனிக்கக்கூடிய எண்ணமானது வருகிறது, மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அப்ப அந்த தன்னிடமுள்ள கர்வமானது அழிகிறது. இதை ஒருவன் புரிந்து கொள்கின்றான் என்றால், எப்படி என்றால், இந்த புகழ்ச்சியை வந்துட்டு இறைவனை மட்டுமே புகழ வேண்டும் என்ற எண்ணமும், பேச்சை அடக்கி வசிக்க வேண்டும் அதாவது குறைவாக பேச வேண்டும் என்ற எண்ணமும் ஒருவருக்கு வரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை ஒருவர் பெறுகின்றார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். இது உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பாருங்க. கட்டாயமா உங்கள் மனதானது உங்களுக்கு விடையை கொடுக்கும். மீது பக்தி செலுத்த முடியவில்லை, பெரும்பாலுமானவர்களால் சிவன் மீது பக்தி செலுத்த முடியவில்லை. சிலர் முயன்றாலும் அதை தொடர்வதில்லை. ஒரு சிலர் சிவபக்தியை செய்தாலும் அதை அவர்களால் தொடர முடிவதில்லை. செய்யும் போது தடைகள் வருகிறது, என் மனம் குழம்புகிறது, மனம் திசை மாறுகிறது, என்னால் முழுமையான சிவ வழிபாட்டில் ஈடுபட முடியவில்லை ஐயா என்ற ஏக்கம் அனைவருக்குள்ளும் இருக்கிறதா? கண்டிப்பா இந்த ஏக்கமானது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது எல்லாம் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனா அது நின்று மீண்டு திரும்பவும் ஐயனை பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சில பேருக்கு, நான் தெளிவாக சொல்கிறேன், சில பேருக்கு இந்த ஐயப்பாடு, இந்த மனக்குழப்பமானது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பூவியில அவதரிக்கும் போது பாத்தீங்கன்னா, குழந்தையா பிறக்கின்றோம், நம்மளால எதுவுமே முடியாது, கை கால்களை மட்டும்தான் அசைக்க முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுமே அங்கிட்டு இங்கிட்டு பரண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் குப்பரை கடிச்சு படுத்திருந்தோம். குப்பரை கடிச்சப்ப பல அடிகள் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் குப்பரை கடிச்சு தவள ஆரம்பிச்சிருப்பீங்க. தவள ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே மெதுவா சக்கரவண்டியை பிடிச்சி நடந்து பார்த்துருப்போம், கீழே விழுந்திருப்போம். இந்த மாதிரி அனுபவங்களை வைத்து கொண்டு சில இடங்களில் சுதாரித்து கொண்டு அப்புறமா எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருப்போம். நின்னதுக்கு அப்புறமா அந்த பயம் தெளிந்ததுக்கு அப்புறமா எட்டு எட்டா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருப்போம், நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து வாழ்க்கை சுழற்சி, அதாவது அந்த ஆரம்ப கட்ட நிலை. அதே போல இந்த மாடு ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மனாச்சு ஒரு மூணு நாலு மாசம் எடுத்துப்போம். ஆடு மாடெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இதே நிகழ்வானது அதற்கெல்லாம் நிகழும். அருகிலிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். உடனே எந்திரிச்சு நடக்காட்டி கூட எந்திரிச்சு நிக்க அப்படியே ஒரு நாலு கால்களும் பார்த்தீங்கன்னா நடுங்கும். ஆனாலும் எந்திரிக்க முயற்சி பண்ணோம், அவங்க அம்மா அப்படியே முட்டி முட்டி தூக்கும். எல்லாமே முயற்சி செய்கின்றது. அந்த முயற்சி செய்வதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மாவோ நம்ம சுற்றத்தார்களோ நம்ம முயற்சிக்கு வந்துட்டு தூண்டுகோளாக இருந்திருப்பார்கள். அதே போல ஜீவராசிகளுக்கு அதன் தாயோ தந்தையோ வந்துட்டு ஒரு உத்வேகமாக இருந்து முட்டி தள்ளி நட நட பர பர அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த ஒரு உத்வேகமாக இருந்து அதற்கான பயிற்சிகளை கொடுத்து அந்த நிகழ்வுகளை உறுதிப்படுத்தி இருப்பார்கள். இதுல எந்த மாற்றுக்கருத்துமே உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஈசனை காண வேண்டும், ஈசனை உணர வேண்டும், ஈசனை சரணடைய வேண்டும். இதுதான் எல்லா அடியார்களோட ஒரே நோக்கம், எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே ஏக்கம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அந்த கோவிலில் இருப்பார், இந்த கோவிலில் இருப்பார், அதனால் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம எதை செஞ்சாலும் சில பேத்தினால வந்து ஈஸ்வர ஸ்வரூபத்தை உணரக்கூட முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் தாகமானது இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. இதற்கு மகான்கள் சொல்லக்கூடிய ஒரே விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை ஈஸ்வரனை வந்துட்டு மனித ரூபத்தில் நம்மளால் பார்க்க முடியலன்னா வேற எங்கேயுமே போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. மனிதன் மட்டுமல்ல, பிற உயிர்களில் குடிகொண்டிருக்கின்ற ஈஸ்வர பரம்பொருளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, காண முடியவில்லை அப்படிங்கும் போது நம்ம எங்கே தேடி அலைந்தாலும் அந்த ஈஸ்வரனை உணர்ந்து கொள்ள முடியாது, அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உயிர்களுள் உறைந்திருக்கின்ற ஈசனை உணர வேண்டும் அப்படின்னா அன்பு மிகுதியால் மட்டுமே அது நடக்கக்கூடியது. பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதன் மூலமாகவே அது நடைபெறக்கூடியது. அப்போ சக உயிர்களிடத்தில் ஒருவன் ஈஸ்வரனை காண முடிகிறது அப்படிங்கும் போது எல்லாமல் அந்த பேரானந்தத்தை உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக அவன் மாறுகின்றான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நல்ல கலங்கிய தண்ணி, சேற்று தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சேற்று நீரில் போயிட்டு சூரியனோட பிரதிபலிப்பு உங்களால் பார்க்க முடியுமானா, கட்டாயமாக முழுமையாக அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் அதே தெளிந்த நீரோடை தெளிந்த நீர் இருக்குது அப்படிங்கும் போது அதில் அந்த சூரியனோட பிரதிபலிப்பை பார்க்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பார்க்க முடியும். அதுதான் அப்போ நம்ம மனது அப்படிங்கிறது பக்குவப்பட்ட நிலையில் தெளிந்த வகையில் இருக்கும் பொழுது, சலனம் இல்லாமல் தெளிந்த ஒரு மனதாக இருக்கும் பொழுது அதில் அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை நம்மால் தரிசிக்க முடியும். அப்போ மனமானது தெளிய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். கலங்கிய நிலையில் சலனப்பட்ட நிலையில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு சிந்தனை வசப்பட்டு இருக்கும் பொழுது, சிந்தனை வயப்பட்டு இருக்கும் பொழுது, அது கலங்கிய நிலையில் தான் இருக்கிறது மனது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஈஸ்வர ஸ்வரூபத்தை நம்மளால் காண முடியாது. இப்போ இதை தான் நம்ம நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸ்வரனை உணர வேண்டும், ஈஸ்வரனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சக உயிரினங்களில் உள்ள ஈஸ்வரனை உணர்ந்து கொள்வதன் மூலமாக அது சாத்தியமாகிறது. தெளிந்த நிலையில் நமது மனதை வைத்து கொள்ளும் பொழுது, எந்த சலனமும் இல்லாமல் நமது மனதை பக்குவப்பட்ட நிலையில் வைத்து கொள்ளும் பொழுது இது யாவும் சாத்தியமாகிறது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள்.